வணக்கம், மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்கு கதிர்வேல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பின்பார் ஸ்ட்ராட்டஜி, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் லைனாக முக்கியமான கேண்டில்ஸ்டிக்கில் எப்படியெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எப்படி எடுத்தால் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பின்பார் ஸ்ட்ராட்டஜி. பின்பார் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே எல்லா கேண்டில்ஸுமே எல்லா டைமுமே ஒர்க் அவுட் ஆகுமானா, கண்டிப்பாக ஆகாது. மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய கேண்டில்ஸ் தான் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ செக் பண்ணிடலாம். பின்பார் அப்படின்னு என்ன கேட்டோம்னா கேண்டில்ஸ்டிக் வந்து எப்படி இருக்கு மேடம்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து டெயில்னு சொல்லுவோம். இங்கே இந்த பிக்சரில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருவாங்க பாருங்கள், இது டெயில்னு சொல்லுவோம், இது பாடின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, மினிமம் வந்து 3 times, அட்லீஸ்ட் 2 to 3 times வந்து இந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து இந்த பாடி வந்து இதில் 3 times ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் 3 times இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல பின்பாராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இது இந்த மாதிரி பின்பார் வந்துச்சு அப்படின்னா, இது இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள், பியரிஸ் பின்பார். அதாவது இந்த பாடி வந்து கீழே இருக்குது அப்படின்னா, இந்த டெயிலில் பாடி வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பியரிஸ் பின்பார். இந்த பாடி வந்து மேலே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மேலே இருந்துச்சுன்னா புல்லிஸ் பின்பார். இதுதான் வந்து பின்பார் நம்ம கேண்டில்ஸ்டிக்கில். இந்த இதுதான் வந்து நம்ம பின்பார்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாடி சிறுசாக இருக்கும், டெயில் பெருசாக இருக்கும். அந்த டெயில் வந்து அட்லீஸ்ட் 3 times வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்னாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். கம்மியாக இருக்குது, 2 times தான் வரும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் வந்து ரிஸ்க்கான ஒரு பின்பார் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கலான்னு பாருங்கள். நம்ம இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இது தெரியும், மார்க்கெட் பாருங்கள், கீழே டவுன் வந்துட்டு உங்களுக்கு பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து கையை வந்து பிரேக் பண்ணி பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கிறப்போ இங்கே ஒரு பின்பார் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பின்பார் ஃபார்ம் ஆயிருக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பாடி வந்து ரொம்ப துணுண்டாக இருக்குது, நல்ல பெரிய டெயில் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து பிரேக் எடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த பின்னை வந்து பிரேக் எடுத்துச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த மாதிரியும் எடுக்கலாம். அடுத்தது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு, இது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து உங்களுக்கு பின்பார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்த்துங்க, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து இந்த மாதிரி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கூட அடிஷனலாக வந்து நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்சைட் பின்பார். இது வந்து ஒரு பின்பார், பின்பார் ஃபார்ம் ஆயிருக்கு, அது கூடயே மறுபடியும் ஒரு இன்சைட் பின்பார் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை பிரேக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டிங் கிடைச்சிருக்கும். இன்சைட் பின்பார் ஃபார்ம் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்பார்லேயே இன்சைட் பார், இதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாலும் உங்களுக்கு நல்லா என்ட்ரி கிடைக்கும். மேலே வந்து எப்படி ரெசிஸ்டன்ஸ் சொன்னமோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல், இங்கே பாருங்கள் இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். அதே மாதிரி இந்த இடத்துல கீழே டவுன் வந்து சப்போர்ட் லெவல் எடுக்குது, இங்கே பாருங்கள் டபுள் பின்பார் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா இந்த ஹையை பிரேக் அடிச்சா தான் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ இங்கே தான் என்ட்ரி எடுத்துருப்பீங்க நீங்கள், ஏன்னா இங்கே ஹையை பிரேக் பண்ணல, இங்கே தான் பிரேக் பண்ணுது. இங்கே பிரேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னா, பின்பாரில் மேலே டாப்பில் என்ட்ரி எடுக்க பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா பாட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த பின்பார் கொடுக்கும். அதை நம்ம வந்து குரூட் ஆயில் சார்ட்டில் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா 10/10/2019. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், அப்டேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. அந்த ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூட் ஆயில் சார்ட்டில் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம 10/10/2019 நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த பின்பார் வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 30 minutes டைம் ஃப்ரேம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா 30 minutes வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு தருது. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2:00 இந்த பின்பார் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள், நான் காமிக்கிறேன், இந்த இடத்துல பின்பார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம், 37:50 வந்து செல் என்ட்ரி ஆக்சுவலாக நம்ம எடுத்தோம், 37:50 செல் என்ட்ரி எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாப் தான், ஏன்னா இந்த ஸ்டாப் ஹை பார்த்திங்கன்னா 61. ஸோ 50 என்ட்ரி எடுத்தோம், 62 தான் ஸ்டாப் லாஸாக வச்சோம்.
இந்த கேண்டில் மேலே போச்சு வச்சிங்களா, இங்கே எடுத்து நம்ம என்ட்ரி இங்கே எடுக்கல, இது பின் பார் கம்ப்ளீட். நீங்கள் பின் பார் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ, ரன் ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பின் பார் அதை கன்சிடர் பண்ணணும். இது கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆயிடணும். இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகி 50 போகிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்தோம். 50 என்ட்ரி எடுத்து இது லோ பாருங்கள், 3715, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட் ஒரு ட்ரேல ப்ராஃபிட் கிடச்சிது. இப்போது அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். இது வருங்க ஒரு பின் பார், இந்த பாடி பாருங்கள், இந்த டெயில் பாருங்கள், 3 டைமுக்கு மேலே இருக்குது. இந்த பின் பாருடைய பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை எவ்வளோங்க, 3731, 31 பை எடுத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள், 3774, கிட்டத்தட்ட இதில் 40 பாயிண்ட் ப்ராஃபிட். நம்ம வந்து 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராடுறோம், ஒரு சின்ன பின் பார் வந்து எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ரியல் டைம் மார்க்கெட்டில் இப்போ 3774 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம இதில் ப்ராஃபிட் புக் பண்ணோம், இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பின் பார் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்போ எல்லா டைமுமே பின் பார் நம்மளுக்கு கிடைக்குமானா, சான்ஸ் கம்மி தான். நம்ம கரெக்டாக கிடைக்கிறப்ப நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம், யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். பின் பார் வந்து நிறைய டைம் வந்து கீழே நல்லா ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே எடுங்க, கீழே பாட்டத்தில் என்ட்ரி எடுங்க, பை எடுங்க. டாப்பில் வந்து பின் பார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா செல் எடுங்க. எல்லாம் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்படி அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் வைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் வந்து மைசார் எக்ஸ்பீரியன்ஸ்னு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.